வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா லெனின் பேசுறேன். அகத்துக்கீரையும் ஆல்கஹாலும் ஏன் இந்த பதிவு வந்து ரொம்ப முக்கியமா நான் நினைக்கிறேன், எதுக்கான இது இவ்வளவு அவசரமா நான் பதிவு பண்றேன் அப்படின்னா, அகத்துக்கீரையை சாப்பிட்டுட்டு குடிச்சா கண்டிப்பா உயிருக்கு ஆபத்தாயிரும், மாரடைப்பு வந்துடும்ன்ற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் இந்த வீடியோல அப்படின்றது கண்டா. ஏன்னா 100-90 பேர் வந்துட்டு ஒரு ஒகேஷனல் ட்ரிங்கர் இல்ல பார்ட்டி ட்ரிங்கர் ஆயிட்டாங்க. எல்லாருமே வந்து எப்பயாவது ஒரு சிப்பாது, பட் அகத்துக்கீரைன்றது ஒரு பத்திய சாப்பாடு. அது வந்து டெய்லியெல்லாம் நம்ம சாப்பிட முடியாது. 15 நாளைக்கு ஒரு தடவை சாப்பிடுவாங்க, அமாவாசை டைம்க்கு தான் சாப்பிடுவாங்க, உடம்பு ரொம்ப உஷ்ணமாயிட்டா சாப்பிடுவாங்க. அது பேரே அகத்தீ. அகத்தில் இருக்கும் தீயை குறைக்கக்கூடிய சக்தி இருக்கு. ஹீட், உடம்புல இருக்க ஹீட் அது குறைக்கும், எல்லா உறுப்புகளுக்கு ரத்த ஓட்ட கூட்டி கொடுக்கும், உடம்பு ரொம்ப குளிர்ச்சியா வச்சுக்கும்னு சொல்லுவாங்க. சித்ரா பௌர்ணமி டைம் நைட் ஃபுல்லா முழிச்சிருப்பாங்க, அடுத்த நாள் வந்து அகத்துக்கீரை சாப்பிடுவாங்க. பிகாஸ் உடம்பு ரொம்ப கூலா இருக்கும், ரொம்ப மன அழுத்தத்தை அது குறைக்கும்னு சொல்லுவாங்க. வீட்டில் யாராவது இறந்து போயிட்டானா காலையிலேருந்து சாப்பிடாம இருப்பாங்க, உடம்பு ரொம்ப ஹீட் ஆயிரும். அவங்க வந்துட்டு நெக்ஸ்ட் டே வந்து காலை அகத்துக்கீரை சாம்பார் வச்சு கொடுப்பாங்க, அப்போ உடம்பு ரொம்ப குளிர்ச்சியாயிரும். நிறைய வியாதிகளுக்கு அருமருந்து அது, சாப்பிட்டா உடம்புல இருக்கிற எல்லா நச்சுக்கள் எல்லாத்தையுமே வெளியேற்றணும். பட் அது ஒரு பத்திய சாப்பாடு. ஏன்னா சித்த மருந்து, ஆயுர்வேத மருந்து, ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுக்கும் போதெல்லாம் அகத்துக்கீரை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஏன்னா அது வந்துட்டு அந்த மருந்துகளோட பவர் முறிச்சிடும்னு சொல்லிட்டு என் அப்பா எனக்கு சொல்லியிருக்காங்க. சின்ன வயசுல வந்துட்டு அகத்துக்கீரை வந்து ஆட்டுக்கு கொடுப்பாங்க, கொடுத்துட்டு ஆல்கஹால் பேஸ் காஃப் சிரப் ஏதாவது அதுக்கு சளி இருக்குன்னு சொல்லி கொடுத்தா அது வந்து இறந்து போயிருக்கு. என் அப்பா வந்துட்டு இந்த மாதிரி அகத்துக்கீரை கொடுத்துட்டு ஆல்கஹால் பேஸ் காஃப் சிரப் கொடுக்கவே கூடாது ஆட்டுக்கெல்லாம் அப்படின்ட்டு எங்கள் அப்பா ரொம்ப நல்லா அது திரும்பி திரும்பி சொல்லி அது என் மனசில் பதிஞ்ச ஒரு விஷயம், நான் கண்ணால் பார்த்த விஷயம். சமீபத்தில் வந்துட்டு இந்த அகத்துக்கீரை சாப்பிட்டு ஆல்கஹால் குடிச்சு சில மரணங்கள் வந்துட்டு என் காதுக்கு வரும்பொழுது இது ஒரு விழிப்புணர்வாக இருக்கணும். ஏன்னா எல்லா வீட்லேயும் ஆல்மோஸ்ட் எல்லாருமே அது சாதாரணமாக ஒரு பார்ட்டி நிற்கும்போது ஒரு சிப் ஒரு முழுங்க கூட அதை குடிக்கக்கூடாது கண்டிப்பாக. ஸோ அகத்துக்கீரை சாப்பிட்டா குடிக்கக்கூடாதுன்றது உங்களோட குடும்பத்தில், உங்களோட சகோதர சகோதரிகள், உங்களோட உறவுகளுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க. ஏன்னா அது சாப்பிட்டு குடித்தால் மாரடைப்பு வரும், நிறைய நச்சுக்கள் அது வெளியேற்றுறதுனால, டாக்ஸின்ஸ் வெளியேற்றுறதுனால பாய்சனிங் மாதிரி ஆயிரும். கண்டிப்பாக அது குடிக்கக்கூடாது. மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்துட்டு அகத்துக்கீரைன்றது மருந்து. சித்ரா பௌர்ணமி டைம், அமாவாசை டைம், 15 நாளைக்கு ஒரு தடவை அந்த மாதிரி நீங்கள் எடுக்கணும். அது எடுக்கும்போது சாப்பாட்டில் உங்களோட உணவு நீங்கள் கரெக்டாக பார்க்கணும். ஏன்னா உடம்புல இருக்கிற எல்லா வேஸ்ட்டு எல்லா இது எல்லாமே அது வெளியேற்றி உடம்பு குளிர்ச்சியாகும். நன்றி.